அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுட்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நாம் கல்வித்துறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்வித்துறைதான் ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அடிப்படையான அம்சமாக இருக்கிறது. ஒரு சமூகத்தின் வளர்ச்சி, ஒரு சமூகத்தின் பண்பாடு, ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுடைய கல்வியின் தரத்தை வைத்து பொதுவாக தீர்மானிப்பார்கள். இன்றைய சிறார்கள் நாளைய எதிர்கால தலைவர்களாக போற்றுகின்ற சிந்திக்கின்ற அளவில் சிறார்களை தலைவர்களாக்கக்கூடிய ஒரு கல்வி முறை சமூகத்தில் நிலவினால்தான் அந்த சமூகத்தில் பல முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். பொதுவாக முஸ்லிம் சமூகத்தினுடைய கல்வியின் தரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் குறைந்த ஒரு அளவில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் உயர்கல்வியை சார்ந்தவர்கள், உயர்கல்விக்கு தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஒரு 100% என்று கூட சொல்லலாம். அதுவும் கூட குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள், கண்டி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஈடுபாடு, கல்வியினுடைய அந்த முயற்சி தான் இந்த 1% கூட பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஏனைய பகுதிகள் எல்லாம் இந்த அளவுக்கு கல்வியில் ஒரு வீழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னால் என்ன காரணம்? நம்ம எல்லாம் பாடசாலைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பத்தானே செய்கிறோம், முறையாக அவர்களை பங்கு பெற வைக்கத்தானே செய்கிறோம், தேவையான கல்வியை அவங்களுக்கு வழங்கத்தானே செய்கிறோம். அப்போ என்ன தான் நடக்குது என்று ஆய்வு செய்து பார்த்தால் ஒட்டுமொத்த இந்த கல்வி முறை, ஒட்டுமொத்த இந்த துறை சார்ந்த இந்த கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்தையும் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் முஸ்லிம் சமூகம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே எந்த கல்வி ஒரு குழந்தைக்கு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அந்த கல்வி சரியான முறைப்படி வழங்கப்படுவதில்லை என்பதுதான் முடிவாக இருக்கிறது. ஒரு கல்வி வழங்குவதாக இருந்தால் எந்த மாதிரி அந்த கல்வி ஒரு குழந்தைக்கு வழங்கப்பட வேண்டும், அதற்கான அமைப்பு என்ன என்பதை ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் தற்போதைய நிலையில் இந்த அரசாங்கத்தாலோ அல்லது வேறு கல்வி நிறுவனங்களாலோ வழங்கப்படுகின்ற இந்த கல்வி முறையை எடுத்துக்கொண்டால் மனப்பாடம் செய்து ஒப்பு வைக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கிறது. பிள்ளை படிக்குதுன்னு சொன்னால் பெற்றோர்கள் அதில் மார்க் தட்டி கொள்வாங்க, பெருமைப்பட்டுக் கொள்வாங்க. என்ன அதிகபட்சமாக படிச்சிருப்பாங்க? அதிகபட்சமாக மனப்பாடம் செஞ்சிருப்பாங்க. மனப்பாடம் செஞ்சது திரும்ப என்ன செய்வாங்க? மீட்டுவாங்க. அந்த மனப்பாடம் செஞ்சது அப்படியே ஒரு பரீட்சையை வச்சு அந்த ஆன்சரை கொடுத்து அதை அப்படியே திரும்ப என்ன செய்வாங்க? அவங்க தெரிவு செய்து பார்த்து அதுக்குரிய மதிப்பெண்களை வழங்கினா இவர் தேர்வானார், இவர் தேர்வாகவில்லை என்ற ஒரு முறைதான் இருக்கிறது. இவர்கள் படித்த கல்வியால சிந்தனையாளர்களாக மாறியுள்ளார்களா? படிக்கின்ற இந்த படிப்பால சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றார்களா? சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் பேர் படிக்கத்தானே செய்கிறான். இலங்கை ஒட்டுமொத்த நாட்டை எடுத்துக்கொண்டால் 98% எழுத வாசிக்க தெரிந்தவர்கள், எழுத வாசிக்க தெரிந்த படித்த சமூகமாக இருக்கிறது. ஆனால் இந்த 98% இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்கிறதா? நல்ல முறையில் இந்த சமூகத்தில் விழுமியங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களா? ஒட்டுமொத்த நாட்டை எடுத்துக்கொண்டா இலங்கைக்கு ஒரு பண்பாடான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதிகமான சீரழிவுகளை தான் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் படிக்காத நம்முடைய முன்னோர்கள் பாட்டன் பூட்டனுடைய காலத்தில் இருந்தவங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க.
கூடுதலாக படிக்கிறதாக சொல்கிற இந்த காலத்தில் கூடுதலாக சீரழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த முரண்பாடு நிலவுதா இல்லையா? நிலவுது. சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சஹாபாக்களுடைய சமூகத்தை எப்படி நாங்கள் அழைப்போம்? உம்மி சமூகம். எழுதவும் தெரியலை, வாசிக்கவும் தெரியலை, தாயை சார்ந்த ஒரு சமூகமாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்படி மாற்றப்படுறாங்க? ஒழுக்கச்சீலர்களாக மாற்றப்படுறாங்க, பண்பாடு மிக்கவர்களாக மாற்றப்படுறாங்க. நவீன கல்வியாளர்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாத ஒழுக்கங்களை கொண்ட ஒரு சமூகமாக. ஹைருல் குரூன் கர்ணி, சமூகங்களில் சிறந்த சமூகம் என்னுடைய சமூகம், இந்த இப்போ இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் என்று ரசூலுல்லா சிலாகித்து கூறுகின்ற அளவுக்கு சும்மல்லதீன எழுனகும் சும்மல்லதீன எழுனகும், அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்திக்கக்கூடியவர்கள் அதற்கு பிறகு தோன்றக்கூடியவர்கள் என்று சஹாபாக்களையும் தாபீன்களையும் தபா தாபீன்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து கூறுகிறார்கள். ஆனால் எழுத படிக்க தெரியாதவங்க எப்படி ஆகிச்சு? ரசூல் அதுக்கு காரணம் சொல்றாங்க, இது ஒரு முன்னறிவிப்பு தானே, எங்கள் சமூகம் நல்ல சமூகம், பிறகு வரக்கூடியவங்களும் நல்லவங்களா இருப்பாங்க, அதுக்கு பிறகு வரக்கூடியவங்களும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு ரசூலா சொல்றாங்க, ஒரு முன்னறிவிப்பு தான். ஆனதுல ஒரு மெசேஜ் இருக்குது, என்ன மெசேஜ் தெரியுமா? பிறகு அந்த நபி மொழியில பிற்படுத்த பகுதியில் ரசூலா சொல்றாங்க, அவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள், சாட்சியங்களை நிலைநிறுத்துவார்கள், நீதியாக நடப்பார்கள், மோசடி செய்ய மாட்டார்கள். அப்ப நல்ல சமூகம் என்று சொல்லி அவங்களுக்கு கொடுத்த வர்ணனை என்ன? மனசாட்சி படி நீதியாக நேர்மையாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஒழுக்கம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அந்த ஒழுக்கம் மிக்க சமூகமாக, எழுத படிக்க தெரியாத சமூகம் எப்படி மாறிச்சு என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய வஹியின் மூலம். வஹி என்பது ஒரு அறிவு தானே, அது ஒரு கல்வி தானே. வஹி என்பது கல்வி, ஞானம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், யாசீன் என்ற எழுத்துக்களை சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான், ஞானம் நிறைந்த இந்த வேதத்தின் மீது சத்தியமாக. ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, அந்த மறுமலர்ச்சி அந்த ஞானத்தினூடாக உண்டாகும். தெளிவான ஒரு அறிவு நம்முடைய ஆசிரியர், குர்ஆன் கற்றுத்தந்த ஆசிரியர் யார்? ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இறைவன். அந்த அல்லாஹ் எப்படி கல்வியை கொடுக்குறான்னு தெரியுமா? சமூகமே அப்படி கிரேட்டா மாறுறாங்க. அன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது? கல்வித்துறையில, அறிவியல் துறையில, விஞ்ஞான துறையில உச்சத்தை தொட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒழுக்கம் மிக்க சமூகமான்னு கேட்டா இல்ல, ரொம்ப சீரழிந்த சமூகமாக இருக்கிறாங்க. காரணம், கல்வி முறையில் உள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனை? கல்வி முறை என்பது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வைத்திருக்கிறது. ஒரு பிள்ளைய வளர்க்குறோம், வளர்க்கும் போது என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ டாக்டர் ஆகு, நீ ப்ரொக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, பைலட் ஆகு. எதுக்கு? அப்பதான் நல்லா சம்பாரிச்சு நல்லா வசதியா வாழலாம். ஆரம்பத்திலே கொடுக்குற நச்சு கருத்து என்ன தெரியுமா? காசு சம்பாதி, காசு சம்பாதிக்கணும், படிக்கணும், காசு சம்பாதிக்கணும். நீ படிக்கணும், நல்லா இருக்கணும். எப்படி நல்லா இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எதை சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? வசதியா வாழு, காரு எடு, பங்களா எடு, வசதியா இருந்துக்கோ, இப்படித்தானே சொல்லி கொடுக்குறோம். புள்ள படிக்கிறதே எப்படி உள்ளத்துல அவங்களுக்கு ஊட்டப்பட்டதுன்னு சொன்னா, நான் கல்வி கற்பேன், நான் வசதியாக இருக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். மொத்த கல்வித்துறையும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வித்துறையாக மாறிவிட்டது. அதுக்காக தான் படிக்கிறாங்க. கல்விமான்கள் நிறைய இருக்கிறாங்க. கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொள்வோமா? கல்வி மாகாணங்கள் நிறைய இருக்கிறாங்க. சில ஊர்களில் போயிட்டு நீங்க கண்ணை மூடி ஒரு கல் எடுத்து இப்படி வீசுங்க, வீசிடாதீங்க, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி வீசினா ஒரு கூரலை போட்டு விழுந்தானே, எவன்டா அது கல் அடிச்சதுன்ற ஒரு மௌலவி வருவார், அல்லது ஒரு ஹாஃபில் வருவார், அல்லது ஒரு லாயர் வருவார், அல்லது ஒரு டாக்டர் வருவார், அல்லது ஒரு இன்ஜினியர் வருவார். அவ்வளவு கல்வி மான்கள் இப்படி செதறி கிடக்கிறாங்க. ஆனால் அந்த கிழக்கு மாகாணத்தில் சீதன வன்கொடுமையை ஒழிக்க முடிந்ததா? முடியவில்லை. ஆனால் அந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களை செலுத்தப்படுகின்ற இந்த அநீதியை இல்லாமலாக்க முடிந்ததா? முடியவில்லை. காரணம் என்ன? இங்கே தான் இருக்கிறான். அங்கே மட்டும் சொல்ல, அங்கே அதிகமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். மொத்த உலகத்தில் எல்லா இடத்துலேருந்து இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? எந்த கல்வி அவர்களுக்கு புகுத்தப்பட்டதோ அந்த கல்வி பொருளாதாரத்தின் அடிப்படையில், லோயராக இருந்தால் இவ்வளவு விலை, அவர் ஒரு இன்ஜினியராக இருந்தால் இத்தனை ரூபாய்க்கு அவர் விலை விற்கப்படுவார் திருமணத்தின் போது, அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தால் இத்தனை ரூபாய்க்கு விற்கப்படுவார், அவர் ஒரு மௌலவியாக இருந்தால் அதில் கம்மி ரேட்டு, அதுலையும் கூட நியாயமா இருந்தா மௌலவிக்கு தானே பெரிய ரேட்டு கொடுத்துருக்கணும். உயர்ந்த கல்வி கற்றிருக்கிறார். என்ன கல்வி? மார்க்க கல்வி. அவருக்கு வந்து லோ ரேட். என்ன எல்லாம் பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு கல்வி இருப்பதனால, அந்த சிந்தனையிலே ஊட்டி வளர்ப்பதனால, கல்வியின் மூலமாக எந்த மாற்றம் வர வேண்டுமோ அந்த மாற்றம் சமூகத்தில் நிலவுவதில்லை. ஆனா கல்விக்கு தனி சிறப்பு. எப்படி சிறப்பு? அல்லாஹ் சொல்றத பாருங்க, பல் ஹுவா ஆயாத்துன் பையினார்,
இது வந்து தெளிவான வசனங்கள். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம, கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் இது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த கல்வி வழங்கப்பட்டவங்களோட உள்ளத்தில் பாதுகாக்கிற அளவுக்கு கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம் என்றான். குர்ஆன் வசனங்களை கூட யாருடைய உள்ளத்தில் எல்லாம் பாதுகாக்கிறதா சொல்கிறான், கல்வி வழங்கப்பட்டவங்களோட உள்ளம். யார் கல்விமான்களோ, யார் கல்வியாளர்களோ, அவங்களோட உள்ளங்கள் மூலமாகத்தான் குர்ஆன் பாதுகாக்கப்படும். இந்த வேதத்தின் பாதுகாவலர்களாக கல்விமான்கள் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதியில் உலமா, அல்லாஹ்வின் அடியார்கள்ல அல்லாஹுவை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் அல் உலமா, உலமாக்கள், படித்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். படிப்பவர்கள் தான் அல்லாஹுவை அதிகம் அஞ்சுவார்கள், படிப்பவர்கள் தான் குர்ஆனை உள்ளத்தில் சுமப்பார்கள் என்று அல்லாஹ்வுண்ட சொல்றான். ஆனால் படித்தவர்களுக்கு இந்த குர்ஆனோடு தொடர்பு இல்லாமல் இருக்குது. படித்தவர்களாக நாங்கள் யாரை கருதுகிறோமோ அவர்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய இறையச்சத்துடன் தொடர்பு இல்லாமல் இருக்குது. எல்லாமே முரண்பாடாகிது. பாருங்க, சமூகத்தில் கல்வியின் மூலமாக மாற்றம் ஒன்று நடக்கணும், நடக்குது இல்லை, அங்கே ஒரு முரண்பாடு. அல்லாஹ் சொல்றான், படித்த ஆக்களை வச்சு தான் நான் இறையச்சத்தை வலுப்படுத்துவேன், படித்த ஆக்களை வச்சு தான் இந்த குர்ஆனை நான் பாதுகாப்பேன் என்றான். அதுவும் நடக்குது இல்லை, ஏதோ ஒரு முரண்பாடு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தா, ஒட்டுமொத்தமாக இந்த கல்விய, பயனுள்ள கல்விய யாரு சுமக்க வேண்டுமோ, யார் அதை கற்றறிய வேண்டுமோ, எந்த நோக்கத்துக்காக அதை கற்றறிய வேண்டுமோ, அந்த அடிப்படையில் கற்றறியக்கூடியவர்களாக இல்லை என்று ஆகிருச்சு. ஒரு சாரார் மார்க்கத்தை கற்றுக்கொள்றாங்க, அவங்க எப்படி மார்க்கத்தை கற்றுக்கொள்றாங்கடா, சம்பிரதாயத்திற்காக மாத்திரம் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் கல்வியாளர்களாக தங்களை அறிந்து கொண்டு, நாங்கள் தான் புத்திஜீவிகள், நாங்கள் தான் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க கூடியவர்கள் என்ற எண்ணம், அந்த மார்க்கத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குர்ஆனை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் இல்லை. யாரெல்லாம் உலகத்தில் கல்விமான்களாக இருக்கிறார்களோ, உலகத்தில் படித்தவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் பாதுகாவலர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதான் முரண்பாடு. புரியுதா உங்களுக்கு? சிஸ்டத்திலையும் பிரச்சனை இருக்குது, புரிதல்லையும் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் மாறணும். மாறுறதா இருந்தால் என்ன செய்யலாம் தெரியுமா? ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளுக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய கல்வியை நாங்கள் சரியான அஸ்திவாரமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைத்த உடனே அவருக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். ஆசிரியர் யாரு? அல்லாஹ். மாணவர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறு பிரயாயம்ன்றது கிடையாது, அவர் முழுமையாக வளர்ந்த ஒரு மனிதராகத்தான் படைக்கப்படுறார். அப்ப முதலாவது கல்வி பாலர் கல்வி. பாலர் கல்வியாக எது வழங்கப்படுது? பொருட்களுடைய பெயர்கள். எல்லா பொருட்களுடைய பெயர்கள் என்று சொன்னால், தண்ணியை காட்டி தண்ணீர், இதுதான் தண்ணீர். இந்த தண்ணீரால் என்னென்ன பயன், என்ன செய்யும் என்ற நாலேஜ் யாருக்கு கொடுக்கப்படுது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்படுது. கடலை காட்டி இதுதான் கடல், இந்த கடலைடா என்ன, தரையை காட்டிதான் தர, மரத்தை காட்டிதான் மரம் என்று எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றோட பெயரை சொல்லி 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 அதனுடைய பயன்பாடு, அது எப்படி செயல்படும் என்ற விளக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போகுது. அவர் காட்டி தந்ததுனால தான் நாங்கள் தண்ணியை குடிக்கிறோம். இந்த தண்ணி எங்களுக்கு எப்படி பழக்கப்பட்டுச்சு? கடல் தண்ணி அல்லாத ஏனைய தண்ணி, அருந்ததற்குரிய தண்ணியாக எங்களுக்கு எப்படி பழக்கப்பட்டுச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அந்த அறிவு தான். அந்த அறிவு யாரு கொடுத்தா? அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அறிவு எப்படி கொடுக்கணும் என்று சொன்னால், பொருட்களை சிந்திக்கக்கூடிய, பொருட்களுடைய தன்மைகளை புரியக்கூடிய ஒரு கல்வியாக ஆரம்ப கல்வி கொடுக்கப்படணும். எப்படி கொடுக்கப்படுது இந்த ஆரம்ப கல்வி? நீங்கள் இந்த சமூகத்தில் பார்த்தீங்கண்டா, நீங்கள் நர்சரிக்கு அனுப்பினா அதிகபட்சம் எங்களோட புள்ள என்ன படிச்சு வரும் தெரியுமா? ஏபிசிடி படிக்கும், சரி, எழுத்து படிக்குது. அடுத்ததா பா பா பிளாக் ஷீப் தானே, பாட்டு மியூசிக்கை போட்டு ஆடுறது, ஆடு ஆடு ராஜா ஆடு, ஆடு புள்ள ஆடுன்னு சொல்லி நல்லா ஆட வைக்கிறது தான் வேலை. கலர் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஆடு, கலர்ஸ் டேன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஆடு, மதர்ஸ் டேன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஆடு. பாட்டு படிக்கிறதும் கூத்தாடுறதும் தான் கல்வியாகிது. இவங்கக்கிட்ட சமூகத்தில் ஒரு மாற்றம் எதிர்பார்க்க முடியுமா? ஆரம்பத்திலே டான்ஸை கொடுத்தாச்சு, ஆடுண்டாச்சு, அவள் பெருசாகி ஆடி ஓடி போனால் கவலை, ஓடி போயிட்டாலே ஓடி போயிட்டாலே, நீ தான் ஆரம்பத்தில் ஆட வச்சியே, எதுக்காக ஆட வச்சிங்க? இசை, இசையை கல்வியாக கொடுக்குறாங்க. பாருங்கள், மியூசிக் தான்,
பொருட்களுடைய பேரையாவது ஒழுங்காக சொல்லிக் கொடுப்பாங்களா? அது ஆப்பிள் என்று சொல்லிக் கொடு, ஆரஞ்சு என்று சொல்லிக் கொடு, அதுக்கும் ஒரு பாட்டு. சரி, பாட்டு வடிவத்தில் தான் போறீங்க, இசையாவது தூக்கி எரிஞ்சிருங்க. ஏண்டா இசை கலக்கும் பொழுது எரிச்சல் வரும் தானே உள்ளத்தில், இசை ஆறுதலாக நினைக்கிறாங்க, ஆனால் உண்மையிலே அது ஒரு எரிச்சல். அட்ரெனலின் என்ற ஹார்மோன் சுரந்து ஸ்ட்ரெஸ் வரும்போது, மன உளைச்சல் வரும்போது சுரக்கின்ற ஹார்மோன் அட்ரெனலின் என்ற ஹார்மோன், அது இசை கேட்கும் போது சுரக்கும் அதிகமாக. அப்போ எங்களை அறியாமலேயே ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு எரிச்சல் இந்த ஆரம்ப கல்வியிலே கொடுக்கப்படுது. அதான் நம்ம பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்கிட்ட என்ன படிச்சிங்கன்னு கேளுங்க, அதை என்னமோ படித்த வேண்டும், ஞாபகம் இல்லை. காலையில் தான் படித்து வந்திருக்கும், சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது என்னம்மா இன்றைக்கு படிச்சிங்க ஸ்கூலில் என்று கேட்டால் நினைவு இல்லையே. ஏன் தெரியுமா, வெறுப்போடு தான் படிக்குது. எதை படிக்கிறதுன்றது வெறுப்போடு, ஒரு ஆசையாக. கல்வி கனிந்து சுவையாக இருக்க வேண்டும், ஆனால் கசக்குது பிள்ளைகளுக்கு. கல்வி என்பது கனியக்கூடிய ஒரு கனியாக, அது அப்படி சுவை உணரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணுமா இல்லையா, அது கசகுது பாருங்க. வேணாண்டது பிள்ளைகள், பிள்ளைகள் ஸ்கூல் பேகை சுமந்து போவேலும் அதுகளுக்கு. முதலாவது மாடு சுமக்கிற மாதிரி ஒரு பொதியை கொடுக்குறாங்க சுமந்து வர்றதுக்கு. இந்த ஆண்டு இப்படி இருக்குது, முது அப்படி வளைஞ்சி, ஆரம்பத்திலேயே முது இல்லை, நிமிர்ந்து நிறுத்த வேண்டியவங்கள அப்படியே குனிய வச்சாச்சு ஆரம்பத்திலே. ஆடு மாடு போல தாங்க பிள்ளைகள் இருக்குது. பெற்றோர்களுடைய அந்த கரைச்சலுக்கும் வற்புறுத்தலுக்கு தான் போகுது ஸ்கூலுக்கு, நல்லா ஞாபகத்தில் வைங்க. தானா ஆசையா போகுதான்னு கேட்டா இல்லை. அதனாலதான் ஆரம்பத்தில் ஸ்காலர்ஷிப் நேரம் புள்ள வந்து சந்தோஷமா போகிற மாதிரி விளங்கும், பெற்றோர்கள் ஆர்வத்தோடு அனுப்பி வைப்பாங்க. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண போது, ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண போது அந்த புள்ளட முன்னுக்கும் பின்னுக்கும் வலது புறமும் இடது புறமும் அலையா அலையிறாங்க. பாஸ் பண்ணிச்சா ஸ்காலர்ஷிப்பை, 100 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் பாஸ் ஆகினாலே பெரிய பெருமூச்சு எங்கள் சமூகத்துக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நமது பாடசாலையில் 10 மாணவ மாணவிகள் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகிருச்சு, அது ஒரு பெருமை. 100-ல் 95 பாஸ் ஆகி 5 ஃபெயில் ஆகிக்கணும், அதுதான் உண்மையான கல்வி. 5 தேர்ந்தெடுக்க வைக்கிறது பெரிய ஒரு சாதனையாக இருக்குது பாருங்களே. காரணம் என்ன தெரியுமா, வெறுப்பு. பிள்ளைகள் வெறுக்கிறாங்க சிஸ்டத்தை. சில அந்த பாடசாலைகளில் அந்த சிஸ்டம் எப்படி கொடுக்க அவங்க தெரியல பாருங்க. கேட்டால் எங்களுக்கு ஒரு சர்க்கியூலர் இருக்குது, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு வழிமுறை இருக்குது. சர்க்கியூலரில் வந்து சர்க்கியூலர் போடுறான் தானே, அவன் கொடுக்குறான் ஒரு சிலபஸை, இதை படிச்சு கொடுன்றான். அவன் வந்து இந்த சர்க்கியூலரில் உள்ள மாதிரி, சிலபஸில் உள்ள மாதிரி 100%க்கு 100% என்ன நடக்குதுன்றெல்லாம் கண்காணித்து கொண்டெல்லாம் இருக்க போகிறது இல்லை. ஆசிரியர்கள் சரியாக புரிஞ்சு அந்த பாடங்களை எப்படி கொடுக்கணும் என்று சரி சரியாக விளங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்தா அந்த பிள்ளைகள் சுவாரஸ்யமாக படிக்கும். கொடுக்கறதாக தெரியலை, பேர்டு தான் சுமத்துறாங்க. சரி, ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகிடுச்சு, இப்போ என்னான்னு கேட்குறேன். புள்ள பாஸ் ஆகிருச்சு, அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், பாஸ் ஆகிருச்சு புள்ள, பாஸ் ஆகினா என்ன, அதில் என்ன நடக்க போகுது? கொழும்பில் ஒரு நல்ல பாடசாலையில் பிள்ளைய போட்டு வச்சுருக்கிறோம், அந்த பாடசாலை பிள்ளையில வந்து ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணுறதுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்க. லாஜிக் இடிக்குது. ஏன் தெரியுமா, ஸ்காலர்ஷிப் வச்சது கஷ்டமான, ரொம்ப தூரத்தில் கிராமப்புற பிள்ளைகளை ஒரு நல்ல தரமான ஒரு பாடசாலைக்கு நுழைவிப்பதற்குரிய ஒரு ஸ்காலர்ஷிப் தான் கொடுக்குறான். ஏற்கனவே நம்ம பிள்ளைகள் நல்ல ஒரு ஸ்கூலில் இருக்கிறதா சொன்னால் திரும்ப எதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு மெனக்கெடணும், எதுக்காக அதுக்காக பாடுபடணும்? ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா, நம்ம சமூகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய மாணவ மாணவிகளுடைய மனோநிலை ரொம்ப வீக்காக இருக்குது. நிறைய பிள்ளைகள் வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகி இருக்கிறாங்க. டிஸ்டர்ப் தான் மென்டலி, விளங்குது இல்லை பெற்றோர்கள். நீங்கள் பாருங்கள், உங்களோட குழந்தைகள் சிலர் நகத்தை கடிச்சு கொண்டு இருக்கு. எதுக்கு நகத்தை கடிக்குதுன்னு கேளுங்களேன், தெரியலை. காரணம், மென்டலி டிஸ்டர்ப். இந்த ஸ்காலர்ஷிப் என்ற பேர்டனு தலையில் சுமத்துறாங்க. அரசாங்கம் அதை வைக்கக்கூடாதுன்றெல்லாம் ஆய்வு செய்கிறான், செஞ்சு தொலைங்கடா முதல்ல. அந்த புள்ளையில் பாவம், ரிலாக்ஸாக படிக்க விடுங்கடா புள்ளையில, இப்படி ஆவிச்சா அப்படியே தொடர்ந்து புள்ளையில கொண்டு வந்து நீங்கள் ஓலெவல் வரக்காட்டிலும் வைக்கிறீங்க. அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அலைஞ்ச பெற்றோர்கள் ஓலெவல் வரக்காட்டிலும் அலைகிறாங்களா? இல்லை. அப்போ என்ன தெரியுமா, 16 தானே புள்ள, உண்மைக்கு பயம், வெளியே போகுது, யாரையாவது மாட்டிக்கொள்வாளோ தெரியாது. ஆம்புள்ள புள்ள வெளியே போறான், எவ்வளையாவது மாட்டிக்கொள்வானோ தெரியாது. பாருங்க, பாட்டு போட்டு ஆட வச்சவங்க 16 பயப்படுறாங்க. ஆஹாமா, வெளியே போறானே. அப்ப என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, அந்த படிப்பு கிடிப்பு எல்லாம் தேவையில்ல, சும்மா குசினிய பாரு, என்னத்தை படிச்சு கிழிக்க போற. அந்த டைம்ல என்ன முரண்பாடு பாருங்க, அந்த டைம்ல படிச்சு கிழிச்சது போதுமா, குசினி வேலை தான் நீ பார்க்க போறியாம், சமையலற வேலை, நீ எதுக்கு படிக்க, ஏதாவது சாதிக்க போறேன்னு கேட்கிறாங்க. சாதிக்க வைங்கப்பா, அந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக ஆக்குங்கப்பா, சரியான முறையில் சிந்தனையை தூண்டக்கூடிய கல்வியாக அதை மாற்றுங்கப்பான்றோம். இப்படியெல்லாம்
கல்வி சப்ஜெக்டில் நம்ம சமூகம் ஏ டு இசட் முரண்பாட்டில் தான் இருக்குது. இதை நிவர்த்தி செய்யணும் என்று சொல்லி சர்வதேச பாடசாலை முறைன்னு ஒன்று கொண்டு வந்தான். இஸ்லாமிய விழுமியங்களை கொண்ட, இஸ்லாமிய சூழலை கொண்ட, இஸ்லாமிய சம்பிரதாயங்களை கடைபிடிக்கக்கூடிய, பயனுள்ள கல்வியை வழங்கக்கூடிய, மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்ற, மார்க்க பண்புகளை கொண்ட ஒரு கல்வி நிறுவனம் என்று கொண்டு வந்தா அவன் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் டாகில்ஸ் குட்சிட்டி மாதிரி. அதில் வந்து போனாண்டு வைங்களே ஒத்தன்ட்டு பிஸ்னஸை லாஸ்ட் ஆகி விட்டுருவான். நல்ல வியாபாரி ஒத்தன் வசதி இருக்குதுன்ட்டு போவான். அவன் இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு செலவழிச்சே லாஸ்ட் ஆகிடுவான். பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அவனுக்கு இடம் இல்லை. புட்டிங்கி எடுக்கிறாங்க, அங்கே ஏதாவது மாற்றமா கேட்டு பாருங்கள். இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்பின பிள்ளைகள் இலங்கையில் கல்வித்துறையில் சாதனை படைத்தவர்களாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. காணோம் எங்கடா அந்த புள்ளைகள், ஏ லெவல் செஞ்ச புள்ளைகள், இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம், ஃபாரின் சிலபஸ், யூகே சிலபஸ், அமெரிக்கன் சிலபஸ் என்று படித்த பிள்ளைகள் எங்கடான்னு பார்த்தா காணும். என்ன செய்யலாம் தெரியுமா? அதிகபட்சமாக பிஸ்னஸ் லைனில் இருக்கிறான். நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போகணுமா? நீ சாதாரண எங்கட முஸ்லீம் பாரம்பரிய ரத்தத்திலே பிஸ்னஸ் இருக்குது. நீ ஒன்றுமே படிக்காம இருந்தாலும் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நம்ம மக்கள்கிட்ட மண்டை நல்லா வேலை செய்யும் தானே பிஸ்னஸில். ஒன்றும் படிக்கலாம் தேவையில்ல அதுக்கு. அப்படி சுற்றி எடுத்துருவான் நம்மளை பிஸ்னஸ். படித்தவன் போயிட்டு நின்றாலே பிஸ்னஸ் செய்கிறவனோட பேசி பாருங்க, நம்மளை அப்படி கையில் வச்சு சுற்றிடுவான். நமக்கு புரியுது இல்லை, இவனுக்கு ஏன் புரியுதுன்னு யோசிப்போம். அப்படிதான் அது வந்து ஜெனட்டிக், அது பாஸ் ஆகி வர்றது. அது ஒன்றும் பண்ண இயலாது. அதுக்காக இன்டர்நேஷனலில் போயிட்டு நீ படிக்கணுமா? எதுக்கு அங்கே போன நீ? ஒரு கல்வியில் மாற்றம் கொண்டு வரதானே நான் கேட்குறேன், சவால் விடுகிறேன். சர்வதேச பாடசாலை நடத்தக்கூடியவர்கள் இந்த சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய, இந்த சமூகத்தின் ஒழுக்கத்தை மாற்றக்கூடிய, இந்த சமூகத்தில் நல்ல மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா? காட்டுங்க, ஒரு தலைவரை காட்டுங்க. ஃப்ரீ எடியூகேஷனில் வந்திருக்கலாம். ஃப்ரீ எடியூகேஷன் சிஸ்டமில் அது காசே செலவழிக்காமல் அரசாங்கம் ரொம்ப புண்ணியமான ஒரு வேலை. அது அதை கண்டினியூ பண்ணணும் என்ன கஷ்டப்பட்டாலும். அந்த ஃப்ரீ எடியூகேஷனில் ஒரு புரட்சியாளர் வருவான், ஒரு சிந்தனையாளர் வருவான். அவன் மாற்றத்துக்காக வேண்டி யோசிப்பான். இன்டர்நேஷனலில் பார்க்கும் எல்லாம் குழப்பமாக இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அதுக்கு நீ ஆரம்பத்துலேருந்து சிஸ்டத்தை மாற்று. சாபாக்கள் படித்தவங்க இல்லை, ஆனால் ஒழுக்கமுள்ள சமூகம், அந்த சமூகத்தையே மாற்றக்கூடிய, பண்பாளர்களாக மாற்றக்கூடிய, மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய, மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்கிய ஒரு கல்வி இருக்குது. அந்த கல்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், ஜும்மால ஓதுவோமே, அவ்வளா எல்லுருணையில் கைப்ப குளிக்க, ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? வைல சமாய் கைஃப ருஃபியத், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? வைலல் ஜிபாலு கைஃப நுசிபத், மலைகள் எவ்வாறு நட்டப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? ஒட்டகத்தை சிந்தி, வானத்தை சிந்தி, மலைகளை சிந்தி. அல்லாஹ் சொல்றான் சிந்தி. சிந்தனையுடைய ஹோமோனை தூண்டணும், சிந்திக்க வைக்கணும். இதுதான் இஸ்லாமிய கல்வி முறை. மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கக்கூடிய கல்வி முறை இஸ்லாமிய கல்வி முறை கிடையாது. சிந்தனையை தூண்டக்கூடிய கல்வி முறையை தான் இஸ்லாம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்ஜத்துல் விதாவிலே அனைத்து சஹாபாக்களையும் அழைத்து இன்றைய நாள் என்ன நாள் என்று கேட்டார்கள். என்ன நாள் சொல்லுங்கள். சஹாபாக்கள் பார்க்குறாங்க, என்னமோ நாளை பற்றி தெரியும் தான், இது யவ்முன் நஹர் தான். திரும்ப எதுக்கு கேட்குறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை பேரக்கீரை மாற்ற போகிறாங்களோ தெரியலன்ட்டு யோசிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அலைஸ யவ்முன் நஹர், இன்றைய நாள் அறுத்து பலியிடும் நாள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அறுத்து பலியிடுற நாள் தான். மாதம் என்னன்னு கேட்டு, இந்த பூமி என்னன்னு கேட்டு, புனிதம் என்னன்னு கேட்டெல்லாம் கேள்வியை கேட்டு தூண்ட விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அந்த சமூகத்தினுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இந்த சிஸ்டத்தை நீங்கள் படிங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு வேலை செய்கிறானா, அவனை கண்காணிங்க, அப்சர்வ் பண்ணுங்க. அந்த வேலையை எப்படி செய்கிறான் அவன், அந்த அந்த வயதுக்குரிய வேலையை செய்கிறானா, அவன் சிந்திக்கிறது சரியாக சிந்திக்கிறானா, அவட சிந்தனையுடைய தரம் சரியா இருக்குதா இல்லையா, சிந்திக்க தூண்டக்கூடிய விதத்தில் சிந்திக்க வையுங்கள். பைத்துல் மால்ல ஜகாத் பொருட்கள் குமிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேரித்தம்பலத்தை பறித்து சாப்பிடும் போது ரசூலுல்லாஹ் சிந்தனையை தூண்டி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. பாருங்க எப்படி சொன்னாங்க. அவரை தடுத்து நிறுத்தி துப்பு என்று சொல்லி வாய்க்குள்ள விரலை போட்டு அந்த பேரித்தம்பலத்தை எடுத்து வீசி என்ன கேட்டார்கள் என்று சொன்னா, ஹசனே, இது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்பது உனக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு ஜகாத் பொருள் ஹராம் என்றது ஹசனே உனக்கு தெரியாதா? தெரிய வைங்க, படிச்சு கொடுக்க வைங்க, கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க. பதில் அவங்க சொல்லாத பட்சத்தில் நீங்க அந்த பதிலை சொல்லி கொடுங்க. இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அவையில் சஹாபாக்களை வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள், இன்ன மின சஜரி சஜரத்தன் லா யஸ்குது வரக்கஹா, மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது, அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை, அது என்ன மரம் எனக்கு அறிவியுங்கள் என்று சஹாபாக்களிடம் கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கே ரசூலுல்லாஹ் இப்படி தான் கிளாஸ் வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாதவங்க தான், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பெரிய ஒரு அறிவாளியாக மாறுறாங்க, ஒரு ஜீனியஸாக மாறுறாங்க. வஹீனுடைய அறிவின் அறிவை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறுறாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியராக தன்னுடைய தோழர்களிடம் எப்படி பாடம் நடத்தினாங்க தெரியுமா? ஒரு மரம் இருக்குது, இலைகள் உதிராது, அந்த மரத்தின் பெயர் என்ன என்று கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அப்படி யோசிச்சிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய மனசுல அது பேரித்தம்பலம் தான் என்று ஐடியா வந்துச்சு, நான் சொல்றதுக்கு வெக்கப்பட்டு கொண்டிருந்தேன். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பதில் சொல்லாத நேரத்தில் சொல்றாங்க, அதுதான் பேரித்தம்பலம். பேரித்த மரம் இருக்குதே, அதனுடைய இலைகள் உதிராது, இது முஸ்லிம்களுக்கு ஓமையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. முஸ்லிம்கள் எப்போதும் உதிரக்கூடாது, அப்படியே நிக்கணும், எப்பயுமே போல்டா நிக்கணும் என்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஒரு சமூகத்துக்கு கல்வியை கொடுத்தாங்க. இந்த கல்வியை நாங்கள் நம் சமூகத்துக்கு கொடுக்கணும். இறையச்சத்தை அடிப்படையாக கொண்ட, மார்க்கத்தை விளங்கிய, மார்க்கத்தை கற்றறிந்த, வஹியின் ஒளியின் அடிப்படையில் விளங்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். சிந்தனை மிக்க சமூகமாக அந்த சமூகம் மாற வேண்டும். அந்த சமூகம் இந்த சமூகத்தின் எதிர்காலத்திற்கு தலைவர்களாக மாற வேண்டும். அடுத்தடுத்த சமூகத்தை பக்குவப்படுத்தக்கூடிய நிலை இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி. ஒரு புள்ள படிக்குதுன்னு கேட்டால் எதுக்கு படிக்குது, டாக்டர் ஆகணும் ப்ரொக்டர் ஆகணும் என்ற பதிலை இனிமேல் சொல்லிக் கொடுக்காதீங்க. ஒரு புள்ள படிக்குதுன்னு சொன்னா நீ எதுக்கு படிக்கிறேன்னு கேட்டா, நான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய ஒருவனாக மாறப்போகிறேன், அதற்காக நான் கல்வி கற்கிறேன் என்ற மனோநிலையை கொண்டு வாங்க. அப்போ உருப்படும், அப்போ இந்த சமூகம் மாறும், அப்போ இந்த சமூகத்தில் ஒரு மறுமலர்ச்சி வரும், நிறைய சீரழிவுகள். நான் கேட்குறேன், நல்ல படித்த ஒரு படியை வர்றான், டிகிரி இருக்குது, கொஞ்ச நாளில் பார்த்தா ஐஸ் அடிக்கிறான். நீ படிச்சியடா, இது கூடாதுன்ற அறிவு உனக்கு வரலையா, இது தவறு என்ற அறிவு உனக்கு வரலையா, அப்போ எதுக்காக நீ படித்த என்று அவனிடம் நாங்கள் கேட்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் படித்தா அதிகமான தவறுகள் செய்வது எப்படி என்ற அந்த அறிவை தான் படிக்கிறான். அப்ப இது மாறி எப்படி வரணும் என்று கேட்டா, மார்க்கத்தை படிக்கணும், ஆரம்பத்திலேந்து கொடுக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த மாதிரி, யா புனைய இன்ன சிறுக்கல் அலுலுமுன் அலீம், சிறுக்கு மகத்தான அநியாயம், இதை கொடுக்கணும். யா புனைய இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதக்கும் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அதிபி அல்லாஹ், என் அருமை மகனே, ஒரு கடுகு விதையளவு பொருள் இருந்து அது ஒரு பாறைக்குள்ளோ வானத்திலோ பூமியில் எங்கு இருந்தாலும் யத்திபி அல்லா, அல்லாஹ் அதனை கொண்டு வருவான் என்ற இறையச்சத்தை, இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர், அல்லாஹ் நுட்பமானவன் நன்கறிந்தவன். லத்தீஃப் என்றா டெக்னிக் என்று அர்த்தம். அல்லாஹ்க்கு டெக்னிக் தெரியுண்டா, நீங்க மட்டும் டெக்னிக் தெரிஞ்சாக்கலா? அல்லாஹ் லத்தீஃப், நுட்பம், டெக்னிக் தெரிந்தவனாக இருக்கிறான். ஹபீர், அல்லாஹ் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறான், அதான் அர்த்தம். நன்கறிந்தவனிடால் விளங்குதில்லை நம்ம மக்களுக்கு. அல்லாஹ் எக்ஸ்பர்ட்டானவன் நினைக்கிறான், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அல்லாஹ் எல்லாத்துலேயும் டெக்னிக் தெரிஞ்சவன், எக்ஸ்பர்ட்டானவன். கவனமாக இருந்துக்கோ, ஓண்ட டெக்னிக்கு அல்லாஹ் கிட்ட வேலை செய்யாது. நீ வந்து எக்ஸ்பர்ட்ன்றியா, அது அல்லாஹ் கிட்ட வேலை செய்யாது. அல்லாஹ் அறிந்து வச்சிருக்க இந்த இறையச்சத்தை கொடுத்துட்டு, அதுதான் ஆரம்ப கல்வியாக இருக்கணும். இதை கொடுத்துட்டு தொழுகையை நிலைநாட்டு, நல்லபடியாக நடந்துக்கோ, பெருமைப்படாதே, உன்னுடைய பார்வையை வந்து தாழ்த்திக்கோ, ஒழுக்கமாக நடந்துக்கோ, இப்படி சொல்லணும். இப்படி ஒரு கல்வி சமூகம். ரத்ன சுருக்கமாக என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு மார்க்கத்தின் கல்வியை சரியான முறையில் ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துடணும். மார்க்கத்தின் கல்வி என்பது இறையச்சத்தின் அடிப்படையில் அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய அந்த கல்வி முறை. அந்த கல்வி வஹியில தான் இருக்குது. அந்த வஹியை நாங்கள் சரியாக பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே கொடுத்துடணும். கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா, நீ நல்லா படிக்கணும் உலக கல்வியை. அந்த கல்வி எப்படி, எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுமா, அந்த கல்வி ஒரு சமூகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய கல்வியாக இருக்கணும். நீ படித்து டாக்டர் ஆகியோ ப்ரொக்டர் ஆகிறியோ என்ன ஆகிறியோ, அது ரிசுக்குரிய வழி. நீ டாக்டர் ஆகாட்டிலும் எல்லா ரிசுக்கை தருவான், ப்ரொக்டர் ஆகாட்டிலும் எல்லா ரிசுக்கை தருவான், ஆனால் நீ படித்ததனால எது வரணும் தெரியுமா, உன் எதிர்கால சந்ததிகள், சமூகங்கள், உன்னுடைய சமூகத்தின் எதிர்காலம் நல்ல ஒரு சமூகமா மாற வேண்டும். நீ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற தலைவனா மாற வேண்டும், நீ பண்பாடுகளை கற்றுக் கொடுக்கிற தலைவனா மாற வேண்டும். இன்னும் சொல்ல போனால்,
அல்லாஹ்வுடைய வேதத்தை, இந்த சத்திய குர்ஆனை நிலைநிறுத்துகின்ற ஒரு தலைவனாக நீ வர வேண்டும். இப்படி சொல்லிக் கொடுக்கும். படிக்கிறது முழுக்க இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக படிக்கிறவனா மாத்தணும். இதுதான், இதுல ஒரு சுயநலம் வேற இருக்குது. என்ன சுயநலம் தெரியுமா? இதுதான் நம்முடைய மறுமைக்கு நமக்கு கை கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாசத்தின். ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அனைத்து செயற்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன, மூன்றை தவிர. அந்த மூணு என்னது? இல்லா மின் சதக்கத்தின் ஜாரியத்தின், சதக்கா ஜாரியா, அவ் இல்மின் யுன்தஃபவு பிஹி, பயனுள்ள கல்வி, அவ் வலதின் சாலிஹின் யதுஹுலஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலியான குழந்தை. பயனுள்ள கல்வி என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொன்னாங்க? நீங்க மௌத்தா போனாலும் உங்களுடைய மகன் அவன் நல்லவனா மட்டும் இருந்து அவன் உங்களுக்கு துவா கேட்டா தனி கணக்கு. ஆனா நீங்க பயனுள்ள ஒரு கல்வி அந்த சமூகத்துக்கு கொடுத்து, அவன் நல்லவனா இல்லாட்டி வராதே துவா. நீங்க சதக்கா ஜாரியா செய்யறதுக்கு சல்லி இல்லாட்டி வராதே சதக்கா. ஆனா உங்களுக்கு எது செய்யலாம்? பயனுள்ள கல்வி, நல்ல கல்வி, அதை நீங்க சமூகத்துக்கு கொடுத்து சமூகத்தை சீர்திருத்தறதுக்காக அந்த கல்வியை நீங்க அமைச்சு போனீங்கன்னு சொன்னா, அதுல யாரெல்லாம் சீர்திருந்தார்களோ, அதுல யாரெல்லாம் ஒழுக்கமானவர்களாக மாறுகிறார்களோ, அந்த நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அனைவராலும் செய்ய முடிந்தோம். சதக்காஜாரியா காசு உள்ளவனுக்கு, நல்ல குழந்தை நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா நான் கேட்கிறேன், மரணித்த பெற்றோர்கள் மரணித்தவர்கள் இருப்பீர்கள், உங்கள யார் அவர்களை தினசரி ஞாபகப்படுத்தி துவா கேட்டுக்கொண்டிருக்கீங்க? பிஸியில மறந்துடுவோம், பிஸியில எங்களை பெத்து வளர்த்த பெற்றோர்களை கூட மறந்து வாழக்கூடியவங்களா இருக்கிறோம். துவா, வாப்பாக்கு துவா கேட்டு ஒரு மாசம் ஆச்சு, உண்மை அவுத்தா போன உமாக்கு துவா கேட்டு ஒரு வருஷம் ஆச்சு, அப்படிதானே இருக்குது. அப்ப அதை நம்பி போகலாமா? போக முடியாது. அப்ப இதை செய்யுங்க. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, முக்கியமான ஒரு துவா, இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு துவா, இந்த சமூகத்துல குறைவாகவே காணப்படக்கூடிய ஒன்று. ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கடா, ரசூலுல்லாஹ் பொதுவாக ஒரு துவா கேட்பாங்க, அல்லாஹ்உம்மா இன்னி அவுது பிக்க மினல் அஜிசி வல் கசலி வல் ஜுபனி வல் புகுலி. இறைவா, நான் உன்னிடம் எதை விட்டு எல்லாம் பாதுகாப்பு தேடுறேன் தெரியுமா? வல் அல் மினல் அஜிசி, இயலாமையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வல் கசலி, சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுபனி, பயந்தாங்கோழி தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். வல் புகுலி, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். பொதுவாக சமூகத்தில் இது இருக்கும் பாருங்க, இயலாமை எதை செய்தால் அது சரிப்பட்டு வராது. அரியாண்ணாய்க்கோ தரியாண்ணாமா என்றுவான், சரிப்பட்டு வராது, முடியலை, கஷ்டமாக இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது, துடி துடிப்பாக இருக்கணும். அடுத்தது வல் கசலி, சோம்பறித்தனம், மாச்சலாக இருக்குது, இன்னொரு நாளைக்கு பார்ப்போமா, இன்னொரு டைமில் பார்ப்போமா, இப்போ செய்ய முடிய, இப்படி சொல்லுவான். அல்லது பயம், இப்போ செய்யக்கூடாது, பிரச்சனை வந்துடும், சுமூகமாக நாங்கள் வாழணும், அடிச்சிருவாங்க, உதச்சிருவாங்க, வாயை பொத்தி கொண்டு இருக்கணும், தூர நோக்கு சிந்தனையோடு, இப்படி இந்த வார்த்தைகளை போட்டு பயம் காட்டுவாங்க பாருங்க, பயந்தாங்கொழித்தனம். அடுத்தது வல் புகுலி, கஞ்சத்தனம், காசு யாருக்கிட்ட இருக்குது, நாமளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை ஓட்டுறோம், இப்படி எண்டுவாங்க, இந்த நாளை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. அதே மாதிரி வல் ஹரமி வ அசாபில் கபரி, ரொம்ப தள்ளாத வயதை விட்டு பாதுகாப்பு, கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு. அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்காஹா, இறைவா என்னுடைய நஃப்ஸுக்கு நீ தக்வாவை வழங்கிவிடு, அதை பரிசுத்தப்படுத்தி விடு. அந்த ஹைருமன் ஸக்காஹா வாந்த வலியுவா வ மௌலாஹா, நீ தான் அதை அழகான முறையில் தூய்மைப்படுத்துவாய், நீ தான் அதை பொறுப்பெடுக்கக்கூடியவன், நீ தான் அதை பாதுகாக்கக்கூடியவன். இது ஒரு பகுதி துவால. மறுபகுதி அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஉ, இறைவா பயனளிக்காத கல்வியை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். எந்த கல்வி எனக்கு தேவையில்லையோ அந்த கல்வி எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு கல்வி என்று வந்தா பயனுள்ள கல்வி மட்டுமே வரட்டும். வமின் கல்வின் லா யக்ஸஉ, உன்னை அஞ்சாத உள்ளம் எனக்கு வேண்டாம், அதை விட்டு பாதுகாப்பு. வமின் நஃப்ஸின் லா தஸ்பஉ, போதுமென்ற மனசில்லாத, உன் நீ தரக்கூடியதை ஏற்றுக்கொள்ளு போதுமென்று இருக்கக்கூடிய இல்லாத ஒரு உள்ளம் இருக்குமே, அந்த உள்ள எனக்கு தேவையில்லை, பாதுகாப்பு. வமின் தாவத்தின் லா யுஸ்தஜாபுலஹா, அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுவாங்க. எனவே பயனுள்ள கல்வி மட்டுமே நாங்கள் கற்றறிய வேண்டும். ஃபேஸ்புக்கு போனால் தேவையில்லாத நிறைய வாசிப்போம், அது தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு எது பயனளிக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அந்த கல்வியை மட்டும் நாங்கள் கற்றுக்கொண்டு நம் சமூகத்துக்கும் பயனுள்ள கல்வியை மாத்திரம் வழங்கி ஒரு சிறப்புமிக்க சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். இப்போ இருக்கிற கல்வி முறையை நம்பி உங்களோட குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், பாடசாலைகளுக்கு அனுப்பிட்டோம், மொண்டிசோரிக்கு அனுப்பிட்டோம், டியூஷன் கிளாஸ் அனுப்பிட்டோம், இனிமேல் அவன் கல்விமானாக வருவான் என்று மட்டும் நம்பிக்கொண்டு பகல் கனவு காணவானா? கண்டிப்பாக வரமாட்டான். இந்த சிஸ்டம் அப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வரவே கொண்டு வராது.
நீங்கள் பயனுள்ள கல்வியில் கொண்டு வரணும் என்று சொன்னால் இந்த சொன்ன மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய குழந்தையை நீங்கள் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக கண்காணித்து வழங்க உங்களுடைய குழந்தை கண்டிப்பாக நல்ல குழந்தையாக மாறிவிடும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவனன் எல்லாரும்.